ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவரில் சொல்லியிருக்கிற பவர் அடையிறதுக்கான ரெண்டாவது விதி உங்களுடைய நண்பரை அளவுக்கு அதிகமாக நீங்கள் நம்ப கூடாது உங்களுடைய எதிரியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம யாருமே நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை அதுதான் மிகப்பெரிய காரணம் நம்மளோட நண்பர்கள் நம்மளை ரொம்பவே சுலபமாக ஏமாத்துறதுக்கு இப்படிப்பட்ட வீக் பாயிண்ட்டை பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிற யாரும் அனுமதிக்கவே மாட்டாங்க ராபர்ட் கிரீன் நீங்களும் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களை அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சா உங்களோட எதிரிகளை மன்னிச்சு உங்களோட நண்பர்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நண்பர்களை விட உங்களோட எதிரிகள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சைனாவில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றி பார்க்கலாம் கிபி இரநூத்தி இருபத்தி ரெண்டில் ஹேண்ட் ராஜவம்சம் அப்படின்ற மிகப்பெரிய ராஜவம்சம் சைனாவில் உடஞ்சி போகுது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு பெரிய ராஜவம்சம் அங்க உருவாகவே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ராஜாவா இருக்கிற ஒரு ஆளை அந்த படையில இருக்கிற ஏதோ ஒரு நபர் கொன்னுடுவாரு கொன்னுட்டு அந்த பதவியை அவர் எடுத்துக்கிட்டு ஒரு புது ராஜவம்சத்தை உருவாக்குவாரு அதுக்கப்புறம் ஒன்று அல்லது ரெண்டு வருடங்கள் கழித்து அவரும் அவரோட படையில இருக்கிற ஏதோ ஒரு நபரால அவரோட நண்பரால கொல்லப்படுவார் இது கிட்டத்தட்ட எழுநூத்தி வருஷத்துக்கு தொடர்ந்து தான் இருந்திருக்கு கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சௌக்வான்இன் அப்படின்றவர் அப்ப ராஜாவா இருந்தவரை கொன்னுட்டு சங் டைனாசிட்டி அப்படின்ற மிகப்பெரிய ராஜவம்சத்தை உருவாக்குறாரு அவருக்கு தெரியும் ஒன்று அல்லது ரெண்டு வருஷத்துல நம்ம கூட இருக்கிற ஏதோ ஒரு நண்பன் நம்மள கொல்ல போறான் கொன்னுட்டு அவன் நம்ம பதவியை பறிச்சிக்க போறான் அப்படின்றது அவருக்கு தெரியுது அதனால நம்ம கூட இருக்கிற பவர்ஃபுல்லான நண்பர்கள் எல்லாரையும் ஒளிச்சு கட்டணும் அப்படின்ற முடிவெடுக்கிறாரு அதுக்காக ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு அந்த பார்ட்டிக்கு அவரோட நண்பர்களே பவர்ஃபுல்லான பீப்பிள் எல்லாம் வர சொல்றாரு அவரோட நண்பர்கள் எல்லாரும் அதிகமா குடிச்சிட்டு மது போதையின் இருக்கும்போது அந்த அறையோட கதவை சாத்த சொல்லிடுறாரு போர் வீரர்கள் எல்லாரையும் உள்ளேயும் வர வச்சுட்டு அவங்க நண்பர்கள் எல்லாரும் மன்னர் கொல்ல போறாரு அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ சவுக்வாங்கின் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு பதவி ஏத்துக்கிட்டதுல இருந்து ரொம்பவே பயமா இருக்கு நைட்லாம் தூங்கவே முடியல உங்களை யாரோ ஒரு ஆள் என்ன கொன்னு என்னோட பதவியை பறிக்க போறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க மன்னருக்கு அவங்க எப்படியெல்லாம் எல்லாம் விசுவாசமா இருந்தாங்க அப்படின்றத பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க மன்னர் அப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு கவலைப்படாதீங்க உங்க யாரையும் நான் கொல்ல போறது இல்ல நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பொண்ணு என்னோட பதவியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு பதிலா இப்பவே உங்களுக்கு நான் பெரிய எஸ்டேட்டை எழுதி தந்துடுறேன் உங்களால செலவு பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பணம் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அதை எடுத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க ஆனா அதுக்கு பதிலா உங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் உயிர் பிழைச்சா போறோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தப்போ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே எல்லாரும் மறுநாளே அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்க சௌக்வான் இன்னும் பல வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சைனாவோட தெற்கு பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த லியூ அப்படின்ற மன்னன் சௌக்வான் எண்ணுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாரு சௌக்வான் எண் அதனால லியூ மேல படையெடுத்து போறாரு அந்த போர்லயும் வெற்றி பெறாரு லியூ தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு கப்ல ஒயின் கொடுக்குறாரு அந்த ஒயின்ல விஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு லியூ அதை குடிக்க மறுக்கிறாரு மன்னர் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் எனக்கு உயிர்ப்பிச்ச கொடுங்க அப்படின்னு ஆள ஆரம்பிக்கிறாரு மன்னர் சிரிச்சுக்கிட்டே அந்த ஒயினை தாங்க குடிச்சிட்டு லியூவுக்கு தன்னோட அரண்மனையில் மிகப்பெரிய பதவியை கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு நீ ரொம்ப திறமையான ஆள் முன்ன மாதிரியான ஆள் தான் என்னோட அரண்மனைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு அன்னிலிருந்து லியூ சவுப்பான்யோட மிகப்பெரிய விஸ்வாசியாக மாறிட்டார் சில வருடங்கள் கழிச்சு சைனா சின்ன சின்ன நாடா உடைய ஆரம்பிச்சது அப்படி உடைஞ்ச ஒரு நாட்டோட மன்னனான சைன் ஷூ சவுக்வான் என்ன கொள்றதுக்கு பல திட்டம் திட்டுறாரு அது எல்லாமே சவுக்வான் என்னுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது ஒரு நாள் செயின் சூவை தன்னோட அரண்மனைக்கு வர வைக்கிறாரு வர வச்சு அவரை நல்லா உபசரித்து நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு செயின் சூவும் தன்னோட அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் கொடுத்த கிப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்குறாரு அதுல இருந்தது எல்லாமே செயின்சூ சவுக்வானியனை கொள்றதுக்கு போட்ட திட்டங்களோட டாக்குமெண்ட்ஸ் தான் அது எல்லாத்தையும் பார்த்த உடனே செயின்சூக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இவரை கொள்றதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டோமோ அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை மன்னிச்சு பரிசும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு அணிலிருந்து செயின்சூ சௌகானோட மிகப்பெரிய விசுவாசியா மாறிட்டாரு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நண்பர்கள் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை நம்ம வைக்கவே கூடாது அதே நேரம் வாய்ப்பு கிடைச்சா நம்மளோட எதிரிகளை நம்மளோட நண்பர்களாகவும் நம்மளோட விஸ்வாசியாகவும் நம்ம மாற்றிக்கணும் ஆபிரகாம் லிங்கன் ஒரு தடவை அவரோட எதிரியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு அப்போது ஒருத்தவர் ஆப்ரகாம் லிங்கன் கிட்ட கேட்டார் உங்களோட எதிரியை நீங்கள் அழிக்கணும் ஆனால் நீங்கள் அவரை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்களே ஏன் அப்படின்னு அதுக்கு ஆப்ரகாம் லிங்கன் சொன்னாரா என்னோட எதிரி ஒருத்தவனை என்னோட நண்பனாக நான் ஆக்கிக்கிட்டேன்னா என்னோட எதிரிகளில் ஒரு ஆளை நான் அழிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு இதே விஷயத்த தான் ராபர்ட் கிரீனும் பவர் அடையிறதுக்கான நாற்பத்தெட்டு விதிகளில் ரெண்டாவது விதியாக சொல்கிறாரு இந்த விதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம கற்க கசடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும்